ஹாய் நண்பா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சூப்பர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் செக்மெண்ட் தாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், வேறு எங்கேயும் இல்லைங்க, திருவான்மியூர் தான் வந்திருக்கிறேன். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருவான்மையூர் ஆர்டிஓ பீச் இருக்குது இல்லைங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ரொம்ப ஸ்பெஷல்னு நினச்சி தாங்க நான் இங்கே வந்தேன். உண்மையாகவே இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். ஏன் கேட்குறீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா இங்கே ஜிம் மட்டும் கிடையாதுங்க, ஜிம்மோடு இங்கே ஸ்விம்மிங்கும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஜிம்மு, செகண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஸ்விம்மிங்கு, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஸ்பெஷலாக வேணும்? ஸோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இங்கே கண்டிப்பாக வரணுன்றது. இது எங்கே இருக்குன்ற கரெக்ட் லொக்கேஷன் நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டாக தரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம திருவான்மையூரில் ஆர்டிஓ பீச்லேருந்து டேரெக்டாக உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பேட்மிண்டன் அகாடமி தாங்க இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கோட் இருக்குங்க. அதில் ரெண்டு கோட்டு வந்து சென்ட்ரலைஸ் ஏசி, அதில் ஒரு கோட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ அந்த சென்ட்ரலைஸ் ஏசி வந்து கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷனால உங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, பட் உங்களுக்கு தேவைன்னா சஃபகேட்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுவும் 15 மினிட்ஸ்க்கு தான் இப்போ இந்த டைமில் அவங்களுக்கு இது பண்ணுறாங்க. மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குமே வந்து அவங்க பர்சனலாக ட்ரெயின் பண்ணி தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இங்கே விச் இஸ் லைக் மந்த்லி பேஸஸாகவும் நீங்கள் வந்து பே பண்ணிட்டு வந்து ஆடுற மாதிரியும் இருக்குது. மோர் ஓவர் நீங்கள் வந்து ஹவர்லி பேஸஸாகவும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஹவர்லி பேஸஸ்க்கு 350 வாங்குறாங்க, மந்த்லி பேஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 வாங்குறாங்க. ஸோ நீங்கள் இதை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இந்த பேட்மிண்டன் அகாடமியோட இதை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எங்கே என்ன லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒரு வழியாக பேட்மிண்டன் பார்த்தாச்சுங்க நம்ம. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஜிம் இருக்குது. ஸோ ஜிம்மை சுற்றி பார்க்கலான்னு அப்படியே வந்தது போதான் தெரிஞ்சுது, அவ்வளோ கிளாஸாக இருக்குங்க ஜிம்மு, சீரியஸாக சொல்கிறேன். ஸோ உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ மோர் ஓவர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்மால் மோட்டிவேஷன் கூட நான் வரப்போ பார்த்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வரைக்கும் நான் எந்த ஜிம்லேயுமே அதை பார்க்கல. வேறு எதுவும் இல்லைங்க, ஸ்டெப்ஸ் ஏறுறப்போ அந்த ஸ்டெப்ஸில் வந்து எவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆகுன்றது அந்தந்த கேலரிஸ் சும்மா எழுதியிருக்கிறாங்க. அது அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும், பட் ஆனால் நம்மளுக்கு அது பார்க்குறப்போ ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஈவன் தோ உங்களுக்கு லிஃப்டே இருந்தாலுமே உங்களுக்கு அதில் தான் நீங்கள் ஏறி போகணும்னு நினைப்பீங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்த ஜிம்மில். சும்மா நான் சொல்கிறேன்னு நினச்சினுக்கிறீங்களா? நீங்களே ஜிம்மை சுற்றி பாருங்கள், உண்மையாகவே அப்படி தான் இருக்குது.
ஒரு வழியாக ஜிம்மும் நம்ம சுற்றி பார்த்தாச்சு கரெக்டாக. ஸோ இப்போ இதோட பெஸ்ட்டு பிளேஸ் ஒன்று சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்துலயே இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க, ஸ்விம்மிங் தாங்க. ஸோ இங்கேயே ஸ்விம்மிங் இருக்குது. நீங்கள் திருவண்ணூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட்டு பிளேஸ் இது தாங்க. சுமாலா சொல்ல இதுதான் உண்மையாகவே செம்ம இடம். மறக்காமல் இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இதுதாங்க இப்போ நம்ம பார்த்த இடம், ஈஸ்ட்டு கோஸ்ட் ஃபிட்னஸ் கிளப்புங்க. ஸோ அப்படியே பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இந்த இடமே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்காட்டியும் சரி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லி அனுப்பிச்சி விடுங்க, ஏதாவது பண்ணி விடுங்க. அடி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க பாய்? நான் இப்போ கிளைமேட் வேறு செம்மையாக இருக்குங்க, இங்கே வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. ஸோ அப்படியே பீச்சை போய் என்ஜாய் பண்ணிவிட்டு நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்கள் அடுத்தாடி என்னை வந்து மீட் பண்ணி நீங்களும் வாங்க, என் கூட என்ஜாய் பண்ணலாம் வாங்க.